ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த ரிலாக்ஸ் ரேடியோ. நான் உங்கள் ஆர்ச்சி நிவேதா பேசிகிட்டு இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு டோபின் மடாதலை பற்றி தான் பேச போகிறோம். இந்திய வம்சாவளியை சேர்ந்த இந்திய ரயில் டிரைவர் தாங்க இவர். ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் நகரில் ரயில் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்கிற இவருக்கு 27 வயசு ஆகுதுங்க. அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நிலையில் மடாதில் வந்துட்டு வழக்கமாக நியூயார்க் நகரில் தன்னோட ட்ரெயினை வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுரங்க ரயில் நிலையத்திற்குள்ளே அவர் உள்ள நுழை போது நடைமேடையில் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் பக்கத்தில் இருந்தவரை தண்டவாளத்தில் தள்ளி விட்டுட்டாரு. இதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகி அங்கே வரக்கூடிய ட்ரெயினை கையசைச்சு நிறுத்துங்க அப்படின்லாம் சைகை காட்டியிருக்காங்க. இதை கவனித்த நம்மளோட டோபின் மடாதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மிகவும் சாதுரியமாக செயல்பட்டு அவசர கால பிரேக்கை வந்து அப்ளை பண்ணி அந்த ட்ரெயினை உடனடியாக நிறுத்தியிருக்காரு. இதனால் அந்த ட்ரெயின் அந்த கீழே விழுந்தவர் மேலே மோதாமல் அவரோட உயிர் வந்து பத்திரமா பாதுகாக்கப்பட்டுருச்சு. ஸோ அவர் கீழே விழுந்தவருக்கும் அந்த ட்ரெயினுக்கும் இடையில ஒரு 30 அடி கேப் இருந்துச்சுங்க. அதனால் அவர் உயிர் தப்பிச்சிட்டாரு. ஸோ தண்டவாளத்தில் கீழே விழுந்ததுனால அவருக்கு லேசான காயங்கள் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சரி பண்ணிட்டாங்க. தள்ளி விடப்பட்டவர் பார்த்தீங்கன்னா ஆசிய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஸோ இது ஒரு இனவரை தாக்குதலாக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுறாங்க. ஸோ மேலும் இந்த மாதிரியான பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய ரிலாக்ஸ் ரேடியோவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.